ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விலாக் தான் பார்க்க போகிறோம். நிறைய சிஸ்டர்ஸ் விலாக் தான் ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கு என்ன விலாக் அடிக்கடி போட்டுகிட்டே இருக்க அப்படின்னு தெரியல. ரொம்ப நாள் கழித்து நம்ம விலாக் போடுறேன். நேற்று என்னோடய பர்த்டே, அதனால் நேற்று ஷூட் பண்ண பர்த்டே விலாக் போடலாம் அப்படின்னு நேற்று ஷூட் பண்ணேன். நேற்றே போட முடியலை. இன்றைக்கி நான் அந்த வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இதில் என்ன என்ன பிடிச்சிருக்கு, பிடிக்கலை, என்ன மாற்றலாம் அப்படின்னு எனக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அப்போ தான் தெரியும். அப்புறம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. வியூஸ் கூடுது, ஆனால் சப்ஸ்கிரைபர் கூடவே இல்லை. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த சிஸ்டர் பற்றி சொல்லி ஆகணும். அவங்க நேம் ஆஷிகா. அந்த எனக்கு யூடியூப்பில் விஷ் பண்ண ஒருத்தவங்கன்னா அவங்க மட்டும்தான். ஏன்னா வேறு யாருக்கும் தெரியாது இல்லையா யூடியூப்பில் என்னோடய பர்த்டேன்னு. நான் இவங்களை என்னோடய ரிலேட்டிவ்ஸ் தான் நினச்சேன். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு அவங்க விஷ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் யார் எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை தெரியாது, நான் உங்களோட வியூஸில் வந்து அந்த வார்ட்ரோப் ஆர்கனைசேஷனில் நான் ஒரு ஆல்பம் காமிச்சு தெரியுமா, அதில் நான் பார்த்து தான் நான் விஷ் பண்ணேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க விஷ் பண்ணதுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். நேற்றுக்கு மார்னிங் ஒரு 5:15 எந்திரிச்சாச்சு. குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. எந்திரிச்சு சுபுவ தொழுதுட்டு அதுக்கப்புறம் போய் திருப்பி தூங்கலை. ஏன்னா நாங்கள் நைட்டே பிளான் பண்ணியிருந்தோம் எங்கள் மைனி பொண்ணுங்க எல்லாம் காலையில் 5:00 எந்திரிச்சு நம்ம மாடிக்கு போகலாம் அப்படின்னு தொழுதுட்டு அப்படியே டீ போட வந்துட்டேன். என் மைனி பொண்ணுங்க மாடியில் என்னோட தான் இருக்காங்க, பக்கத்து ரூமில் தூங்குறாங்க. அவங்களையும் எழுப்பி விட்டு அவங்க ரெண்டு பேரும் தொழுதுட்டு வந்து முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த காலையிலே அந்த பார் சவுண்ட் போடுறது, அந்த சூரியன் வர்றது, அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் நைட்டே பிளான் பண்ணியிருந்தோம், நம்ம நாளை காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு டீ போட்டுட்டு மொட்டை மாடிக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் நேற்று நைட்டு அதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து ஒரு 12:00 வர மாடியில் இருந்தோம். அப்போ சூப்பராக இருந்துச்சு, நல்லா சில்லுன்னு அந்த இருட்டில் அழகாக இருந்தது மாடி. ஏற்கனவே நான் மாடி வீடு தான், அதுக்கு மேலே மொட்டை மாடின்றப்போ சூப்பராக இருந்துச்சு. அதனால் காலையில் டீ போட்டு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் டீ போடும்போதெல்லாம் நினச்சிட்டே இருந்தேன், நம்ம திருப்பி போய் தூங்கிடலாமா அப்படின்னு தான் நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம எப்போவுமே தூங்கி தானே பழக்கம், லேட்டாக தான் எழுந்திருப்போம். 8:30 தான் எந்திரிச்சு பழக்கம். தூங்கிடலாம் தூங்கிடலான்ற தாட்லேயே இருந்துச்சு. அப்படியே மைண்ட் பண்ணுங்க, இல்லை கண்டிப்பாக மாடிக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மாடிக்கு போயிட்டோம். டீ போட்டாச்சு, பொண்ணுங்க ரெண்டுமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் லைட்டாக டோர் லாக் பண்ணிவிட்டு நாங்கள் மாடிக்கு போயிட்டோம். மாடிக்கு வந்து டீ குடிச்சிட்டு அந்த கிளைமேட்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நல்ல பிரிஸ்க் ஆகிட்டு அந்த டே ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வேறு பேசிக்கிட்டோம், நம்ம டெய்லி இந்த மாதிரி சீக்கிரமாக எந்திரிச்சு மாடிக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு. திருப்பி நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி எந்திரிச்சு வரலாம் முடியலை, திருப்பி தூங்கிட்டோம் எல்லோரும். ஆனால் அந்த மார்னிங் வியூ நம்ம பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது. அப்படியே மாடியில் ரொம்ப நேரம், ஒரு 7:30 வர மாடிக்கு நாங்கள் போகிறப்ப 6:00, திருப்பி 7:30 வர அங்கே மாடியிலே தான் இருந்தோம். நின்றுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த காலையில் நேரம் நிறைய பேர்ட்ஸ் சவுண்டெல்லாம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. இந்த கழுகு, கொக்கு, மயில் எல்லா சவுண்டும் கேட்டுச்சு. எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நிறைய பார்த்துட்டே இருந்தோம். நான் காலையிலேயே நிறைய வீடியோ எடுத்தாலும் அது எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணலை. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் தான் போட்டேன். கொஞ்சம் டைமாக அந்த பேர்ட் சவுண்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. காலையில் தான் நிறைய சவுண்டு கேட்டுச்சு, அதுக்கப்புறம் எல்லாமே கம்மியாயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7:30 அப்புறம் நாங்கள் கீழே போயிட்டு வரலாம், ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சீக்கிரம் எந்திரிச்சதுனால பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே 8:00 தான் எந்திரிப்போம், ஆனால் அப்போலாம் பசிக்காது. சீக்கிரம் எந்திரிச்சதுனால ரொம்ப சீக்கிரமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு ஒரு கடகடன்னு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு பால் குழக்கட்டை பண்ணோம் அன்னைக்கு காலையில். இது ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிடும், ஒரு 15 மினிட்ஸில் பண்ணிடலாம். அதனால் இந்த இதே பண்ணிட்டோம். ஒரு பக்கம் கூல் காய்ச்சிட்டு இருக்கிறப்பவே இன்னொரு பக்கம் வந்து குல்கட்டை ஒரு அடுப்பில் வச்சுட்டு இன்னொன்று வந்து ஐஸ்கிரீம் பண்ணலான்ட்டு இருந்தோம். இந்த ஐஸ்கிரீம் பவுடர் வந்து நான் முன்னாடியே வாங்கிட்டோம், வாங்கிட்டு ரொம்ப நாள் பண்ணாமல் வச்சுருந்தோம். வீட்டில் குழந்தைங்களுக்குலாம் கோல்டு அப்படி அப்படின்னு பண்ணாமே இருந்துச்சு. சரி, இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வாசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ரை பண்ணதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதில் என்ன போட்டிருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்கன்னு எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். அதில் என்னென்னா, நம்ம இப்போவே அதை ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மிக்ஸியில் எடுத்து அதை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு மறுபடி ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி ஒரு 3 hours வைக்கணும். அப்போ இப்போவே நம்ம வச்சா தான் நம்ம வந்து மதியம் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அது காலையிலே ஒரு 8:30 பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பக்கம் பால் குழக்கட்டை பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் ஐஸ்கிரீம் பண்ணலான்னு ரெடி பண்ணோம். ஒரு பேக் பண்ணுறதுக்கு 1/2 liter பால் வேணும். அந்த 1/2 liter பால் நம்ம அப்படி கெட்டியாக, ஏன்னா ஐஸ்கிரீம் நல்லா ஸ்மூத்தாக வர்றதுனால கொஞ்சம் கூட தண்ணியே கலக்காமல் 1/2 liter பால் அப்படி கெட்டியாக போட்டு நல்லா அது காஞ்சி வந்து பொங்கி வந்ததுக்கப்புறம் இந்த பவுடரை போட்டு 10 minutes போட்டால் போதும். இந்த பவுடர் மட்டுமே போட்டால் போதும், இதிலே சர்க்கரை எல்லாமே இருக்கும். நம்ம இந்த இதை மட்டும் அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். அது பால் கொதிக்கிற கேப்பில் நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டுட்டோம். கீழே மாமி வந்து இட்லி பண்ணியிருக்கேன். நாங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் இட்லி வாங்கி ஹானி ஆச்சு, சின்ன பொண்ணுக்கு மட்டும் இட்லி வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் 3 பேரும் அந்த கூழ் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு.
அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து அந்த பவுடரை வந்து அப்படியே அதில் போட்டு கிளறி விடணும். அந்த கட்டி கட்டியாக விடாமல் நல்லா கை விடாமல் விஸ்கு இருந்தால் பெட்டர். இல்லைனா நம்ம கரண்டி வச்சனாலும் சரி, நல்லா அந்த கெட்டி அந்த பபிள்ஸ் மாதிரி வராமல் நம்ம வந்து அப்படி ஃபுல்லாக கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் போதும், அதில் 5 to 10 minutes தான் கொடுத்துருந்துச்சு. நம்ம 10 நிமிஷம் நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் அது மாதிரி கெட்டியாகும். அந்த மாதிரி இந்த கஸ்டர்டு பவுடர் வரும் தெரியுமா, அந்த மாதிரி அது மாதிரி ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஐஸ்கிரீமில் வந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்ட்டு அந்த கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து அதை வந்து ஒரு அலுமினியம் ட்ரேயில் ஊற்றி வைக்க சொன்னாங்க. நம்ம நார்மல் சில்வர் பாத்திரத்தில் வைக்கிறத விட அலுமினியம் ட்ரேயில் போடலாம் அப்படின்னாங்க. அதனால் அலுமினியம் ட்ரே இதை கேக் பண்ணுவோம் திரும்ப அந்த ரவுண்டாக இருக்குமே அந்த இதில் அதில் ஃபுல்லாத்தையும் ஊற்றிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி தரதை விட அவங்களுக்கு வந்து இந்த பாப்சிகள் குச்சி ஐஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வந்து ஐஸ்கிரீம் பவுட்ரு, நம்ம அந்த குச்சி ஐஸில் வச்சா அது எப்படி வரும்னு தெரியல. சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதுலேயும் கொஞ்சமாக நட்ஸை தூவி ரெண்டே ரெண்டு மட்டும் வச்சேன். ஒன்று மைனி பொண்ணுங்களுக்கு மட்டும் கொடுத்து பார்க்கலாம், சும்மா நம்ம எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அதில் வச்சேன். இது ரெண்டையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கீழே போயிட்டோம். இதெல்லாம் மாடியில் வச்சு நடந்துச்சு. நாம் கண்டினியூவாக அந்த மிலாடி நபி வந்துச்சு தெரியுமா, அதிலேருந்து சாப்பாடு வந்து கீழே நாங்கள் எல்லாம் மாமி நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். மிலாடி நபி இப்போ பள்ளிவாசலேருந்து சாப்பாடு வரும், அன்னையிலேருந்து மறுநாள் கண்டினியூவாக கறி மீன் அப்படின்றது தான் போயிட்டே இருந்துச்சு. நான்வெஜ்லாம் எடுத்தால் நாங்கள் எல்லாம் கீழே ஒன்றா தான் சமையல் பண்ணிட்டு சாப்பிடுவோம். அதனால் கண்டினியூவாக ஒரு 5 days கீழே தான் சாப்பாடு மாமி கூட. அப்புறம் இதை மேலே மூடுறது வந்து நம்ம வந்து அந்த அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா நம்ம அந்த ராப்பிங் கவர் இருக்குல்ல அதை வச்சு நம்ம வந்து டைட்டாக போட்டுக்கணும். ஏன்னா அதில் அதுக்கு மேலே அந்த ஒரு ஐஸ் துகள் மாதிரி அதுக்கு மேலே ஃபுல்லாக படிஞ்சிடும், ஐஸ் ஃபார்ம் ஆயிரும். நம்ம மூடி போட்டு மூடினாலும் அதில் அப்படியே குட்டி குட்டியாக தண்ணி சொட்டு விழும். அதனால் இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு சுற்றி ஒரு கட்டியை வைவிட்டு உள்ளே வச்சுட்டோம் ஃப்ரிட்ஜில். அது ஆற ரொம்ப சூடாக இருந்துச்சு. அந்த இது ரொம்ப அதை வந்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிற வர டைம் இல்லை. அதனால் அப்படி சூட்டோட ஊற்றி வச்சாச்சு. ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சரும் நல்லா ஃபுல்லாக கூட்டி வச்சுட்டு நாங்கள்லாம் கீழே போய் மதியம் சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு கீழே போயிட்டோம். இதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இது வந்து என்னோடய மைனி பையன். எனக்கு மம்மி டேடினா ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட அப்பப்போ காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுவேன். பர்த்டே அன்னைக்கு அவன் வந்து எனக்கு வாங்கி தரணுன்னே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு ஒரு பேக் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து தந்தான். எனக்கு அதை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எப்படி டாயும் இவ்வளோ சின்ன பையன் இவ்வளோ யோசிக்கிறான், 7th தான் படிக்கிறான், இப்படிலாம் வாங்கி தரானே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுவரை நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்துருக்காங்க, ரிங்கு பிரேஸ்லெட் அப்படிலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் விட எனக்கு ரொம்ப இதெல்லாம் வாங்கினதுலே பெஸ்ட்டு கிஃப்ட்னு எனக்கு இதுதான் தோணுச்சு. இதான் என்னோடய மைனி பையன். அந்த இதில் ஃபேஸ் தெரியல, அதனால தனியாக ஃபோட்டோ ஆட் பண்ணேன். அப்புறம் நான் யாருக்கெல்லாம் மம்மி டேடி பிடிக்கணும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அன்றைக்கி லஞ்சு வந்து சிக்கன் 65 சிக்கன் பிரியாணி, அதுக்கு மசாலா போட்டு விரைய வச்சுட்டு அப்புறம் நாங்கள்லாம் தக்காளி வெங்காயம் கட் பண்ணிட்டுருந்தோம். இன்னையோட ஒரு தொடர்ந்து ஒரு 5 நாள் நான்வெஜ் தான் வீட்டில், சிக்கன் மட்டன் ஃபிஷ் அப்படின்னு போயிட்டே இருக்குது. அப்புறம் கீழே நானும் குழந்தை ஒய்ஃபும் சேர்ந்து பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தவங்க கட் பண்ணோம், ஒருத்தவங்க தாளிச்சு விட்டு கடகடன்னு ரெடி ஆகிட்டு குழந்தைங்கெல்லாம் முன்னாடி ஹாலில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து நான் மாடியில் தானே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்தேன். அப்புறம் சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே அது 2 hours ஆகிட்டு மைனி பொண்ணை விட்டு மேலே போய் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வர சொன்னேன். அவள் போய் எடுத்துகிட்டு வந்துட்டான். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதை பிளெண்ட் பண்ணணும். அது நல்லா கெட்டியாயிருச்சு. அப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாகிட்டு அப்போவே சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது திருப்பி இன்னொருக்கா வச்சு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அப்படின்னு இங்கே கீழே இருக்கிறவங்க ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டோம். ஏன்னா மதியம் சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு அதை மறுபடியும் அதே மோல்ல ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுட்டோம். அந்த ஐஸ்கிரீம் சும்மா தான் சாப்பிட்லான்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா ரோட்டில் இந்த ஐஸ்கிரீம் போனாங்க, அவங்கக்கிட்ட அந்த கோன் மட்டும் எங்களுக்கு தனியாக தாங்க நாங்கள் காசு தரோம் அப்படின்ட்டு அந்த க்ரீம் வாங்காமல் அந்த கோன் மட்டும் தனியாக வாங்கி வச்சு அந்த கோன்லையே சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. பிரியாணியும் ரெடி ஆகிட்டு பிரியாணி சிக்கன் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தோம். அவங்க அங்கே டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டே இருந்தாங்க.
அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள்லாம் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அது வந்து அந்த கோனில் வச்சு சாப்பிட்றப்ப இன்னும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னவோ இன்றைக்கி வந்து எல்லாமே இந்த 90's கிட்ஸ் ஃபேவரேட் அப்போ எல்லாருக்கும் இந்த கோனேஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அது இப்போ அவ்வளோ இதாக இல்லை, அப்போது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் மம்மி டேடி, அதுக்கப்புறம் இந்த பப்பி ஜாம், என்னோடய மைனி பையன், இது இன்னொரு மைனி பையன், இவன் எனக்கு இந்த பப்பி ஜாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டிவி பார்த்து டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. நாங்களும் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து அப்படியே நெக்ஸ்ட்டு வேலையாக இருந்துச்சு, நிறைய வேலை. அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து ஹாலிலே உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டே இருந்தோம். 4:00 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மைனி பொண்ணுங்க. சரி, நம்ம குழந்தைங்க பர்த்டேனா நம்ம வெளியே வாங்குறோம், இது நமக்கு செலிப்ரேஷன்லாம் கிடையாது, சும்மா கேக் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்ட்டு செய்ய போனோம். அப்புறம் கேக் பண்ணுற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி இதில் போட்டிருக்கேன். எனக்கு வந்து நான் குக்கிங் பற்றி நான் வீடியோஸ்லாம் போட்டோன்னா எனக்கு வியூஸே வராது, நம்மளும் குக்கிங்கில் ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது அப்படின்ட்டு நான் அந்த இதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து விளாக்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். நார்மல் கேக் தான், சாக்கோ பவுடர் வச்சு சாக்லேட் கேக் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ணோம். கேக் நம்ம என்ன வெளியே வாங்கி சாப்பிட்டாலும் நம்மளே இதை பண்ணுறது வந்து நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தேன். நம்ம கேக்கு வீட்டில் நம்மக்கிட்ட அவன் கிடையாது, நம்ம குக்கர் கேக் தான் பண்ண போகிறோம். ஸோ அதை எல்லோரும் சேர்ந்து இப்போ மைனி போடுங்க அவங்களாம் இருக்கிறனால அவங்களுக்கு பண்ணுறது அவங்களுக்கு இஷ்டம். இதெல்லாம் பண்ணுறது இப்போ வீடியோ எடுக்கிறது நான் பண்ண, அதை கேக்குக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறது மைனி பொண்ணு. அதை நான் கிளறுறேன், இதை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால சும்மா ஒரு ஹாப்பிக்காக பண்ணோம். அப்புறம் கேக்கில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயிலுக்கு பதில் நெய் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால கொஞ்சமாச்சு. நம்ம மைதா கேக் தான் பண்ணுறோம், மைதா அவாய்ட் பண்ண முடியலை. ஏன்னா கோதுமை கேக்கு பண்ணோம்னா கொஞ்சம் கெட்டியாயிருது, கேக் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், மைதாவில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் மைதா கேக் பண்ணுறதுனால ஆயில் கம்மியாக விட்டுட்டு நெய் ஜாஸ்தி விட்டு பண்ணோம். டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு மேலே டாப்பிங் வந்து நம்மளோட இஷ்டம் தான், நம்ம வந்து என்னென்னாலும் நம்மளாக டெக்கரேட் பண்ணுறது தான். நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணுறப்போ இந்த சாக்லேட் வச்சு மில்கி பாரு டெய்ரி மில்க் வச்சு பண்ணோம். இந்த தடவை வந்து பிஸ்கட்டு, அதுக்கப்புறம் கிசான் ஜாம் வச்சு பண்ணோம். அப்புறம் பிஸ்கட்டை வந்து மிடில் இருக்கிற க்ரீமை மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா பவுடர் பண்ணி சைடில் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அந்த கிசான் ஜாம் வச்சு நேம் எழுதலாம் நினச்சோம். ஆனால் நேமெல்லாம் எழுத முடியலை. அப்புறம் பட்டர் பேப்பர் இல்லையா, எங்கிட்ட இருக்கிற நார்மல் A4 ஷீட் பேப்பர், அந்த இதில் தான் நெய் நல்ல அடியில் ஃபுல்லாக நல்ல நெய் பரப்பி விட்டு அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு அதில் விட்டு ஒரு 45 minutes வச்சோம், 3/4 மணி நேரம் அதில் வச்சு எடுத்தோம். அதுக்கப்புறம் அது கேக் ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் இதை கம்ப்ளீட்டாக நல்லா ஷூட் பண்ண முடியல. அது மேலே டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் மேலே அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் அது மேலே டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரு 5:30 ஆயிடுச்சு. அந்த கேப்பில் நாங்கள் டீ எல்லாம் போட்டு குடிச்சாச்சு. ஃபைனலி தான் கேக்கு, கேக் கட் பண்ணுறதுக்கு 6:00 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்குள்ளே டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி சும்மா குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தோம். குழந்தைங்களை பற்றி தான் தெரியுமே, கேக்கு நாங்கள் சாப்பிட கொடுத்தது ஒரு இடம், ஆனால் வீடு ஃபுல்லாக ஹாலில் இருந்து வீடு பின்னாடி வர கேக்காக உதிர்த்து போட்டாங்க. ரொம்ப டயர்டாகிட்டு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வீட்டை ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கு தான் தோணுச்சு. அது கேக்கு பண்ணும்போது ஆசையாக இருக்குது, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷபா இதுக்கு ஒரு 500 கொடுத்து வெளியே கேக் வாங்கி சாப்பிடலாம் போல் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அவ்வளோ வேலை பார்த்துட்டு நைட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு 8:30 எல்லோரும் மாடிக்கு வந்துட்டோம். மைனி பொண்ணுங்க நாங்கள் வந்து மாடியில் தூங்குவோம், மீதியெல்லாம் கீழே இருக்காங்க. வந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரிட்ஜில் வச்ச பாப்சிகள் அதை ஞாபகப்படுத்தி நம்ம அதை எடுக்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு அதை எடுத்து பார்க்கலான்னு ட்ரை பண்ணோம். அப்புறம் அது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு, திருப்பி அதை டேப்பில் கொஞ்சம் காமிச்சு இலக வச்சுட்டு அதை எடுத்தோம். எனக்கு நைட்டு போல் குழந்தைக்கு கொடுக்க எனக்கு பயமாக இருந்துச்சு, ஆனால் அவன் விடவே இல்லை ஆஃபி. அதை எடுக்கிறப்பவே வந்து பக்கத்தில் நின்று வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். அவன் அன்றைக்கி ஹோம்ஒர்க் வேறு பண்ணலை, நான் ஹோம்ஒர்க் பண்ண சொல்லியிருந்தேன். அதை ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு என்கிட்ட காமிக்க வந்தவா ஐஸை பார்த்ததும் ஸ்லேட்டத்துக்கு போட்டாச்சு. அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்தான். கொஞ்சமாக கொடுத்துட்டு அப்புறம் மீதியை நான் வாங்கிட்டேன். அப்புறம் இன்னொன்று வந்து மைனி பண்ணுங்க, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 9:30 நாங்கள் தூங்கியாச்சு. எப்பயுமே நாங்கள் தூங்குறதுக்கு வந்து 11:30 ஆகும், உட்காந்து கதை பேசிகிட்டே இருப்போம். இன்றைக்கி சீக்கிரமாக தூங்கிட்டோம். அப்புறம் இதோட அந்த விலாகும் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த விலாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் தெரியும். அவ்வளோதான், தேங்க்யூ.